அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் ஸோ அதில் வந்து என்ன டாபிக் பார்த்துட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அந்த த்ரீ வீடியோஸ்லையுமே வந்து இன்ட்ரடக்ஷன் தான் வந்துட்டு போட்டிருக்கோம் ஸோ அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் கிராஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் இதோட டெஃபினேஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோஸில் கண்டிப்பாக வாட்ச் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள் பிகாஸ் இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போகிறது வேர்ட் ப்ராப்ளம் ஸோ வேர்ட் ப்ராப்ளமில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் அடிஷன் டு தட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார்முலாஸ் அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கிராஸ் காஸ்ட் ப்ரைஸ் வந்துச்சுன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார்முலா வந்து வேரி ஆகும் அதே மாதிரி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜிசிபி அண்ட் இஃப் தெர் இஸ் நோ ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் தென் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் அதோட ஃபார்முலா பார்க்கணும் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து டெஃபினேஷன் அண்ட் ஃபார்முலாஸ் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வரைக்கும் வீடியோஸ் வாட்ச் பண்ணாதது கண்டிப்பாக வாட்ச் பண்ணிட்டு வாங்க இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ராப்ளம் தான் ஸோ க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா அ டீலர் பாட் 18 சார்ட்ஸ் அட் ருபீஸ் 55 பெர் சார் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீ சோல் 12 ஆஃப் தம் அட் ருபீஸ் 65 பெர் சார் அண்ட் ரிமைனிங் சார்ட்ஸ் அட் ருபீஸ் 50 பெர் சார் ஃபைண்ட் ஹிஸ் கெயின் ஆர் லாஸ் பர்சன்ட் நம்ம தான் வந்து அது கெயின் ஆயிருக்கா இல்லை லாஸ் ஆயிருக்கா ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அதுக்கு பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க So, first sentence, என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா A dealer bought 18 chairs. So, total number of chairs எவ்வளோனா 18 chairs at rupees 55 per chair. அப்படின்னா ஒரு சேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55 rupees. அதே மாதிரி எவ்வளோ சேர்ஸ் அவர் வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 18 chairs. ஸோ 18 இன்ட்டு 55 நீங்கள் கால்குலேட் பண்ணால் தான் டோட்டல் ப்ரைஸ் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஒரு சேரோட ப்ரைஸ் வந்து 55 rupees. பட் ஹீ பாட் 18 chairs. ஸோ 18 சேர்ஸோட ப்ரைஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க 18 இன்ட்டு 55 போடுவீங்க So, bought 18 chairs at 55 per chair, abdina, it means adu vandu cost price la follow. So, cost price of 18 chairs, epdi find out pannuvinga 18 into 55. Because per chair nu koduthirukanga, which means oru chair oda price 55. Appa 18 chairs la neenga calculate panninga, adu vandu cost price. He sold, abdina, adu vandu edhula varuna selling price, SP. He sold 12 of them. Ethana chairs nu paathina 12 chairs. 12 chairs vandu ருபீஸ் 65 பர் சேர் அப்படின்னா ஒரு சேரோட ப்ரைஸ் வந்து 65 ஆனால் அது வந்து எத்தனை சேர் வந்து இந்த மாதிரி விற்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12 ஆஃப் தெம் ஸோ 12 சேர்ஸ் வந்து 65 ருபீஸ்க்கு வந்து ஒவ்வொரு சேரும் வந்து 65 ருபீஸ்க்கு விற்றுருக்காங்க ஸோ 12 சேர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 12 இன்டூ 65 போடுவீங்க ஸோ ரிமைனிங் சார்ஜ்னு கொடுத்துட்டாங்க பட் ரிமைனிங் சார்ஜ் எத்தனை சார்ஜ்னு கொடுக்கல பட் டோட்டல் சார்ஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வாங்கினது வந்து 18 சார்ஜ் வாங்கியிருக்காரு பட் 12 ஆஃப் தம் ஆட் ருபீஸ் 65 பர் சார்னா ஒவ்வொரு சார்ஜும் 65 ருபீஸ் வித்திருக்காரு எத்தனை சார்ஜ் வந்து 12 சார்ஜ் இன்டூ 65 போடுவீங்க ஸோ 18 மைனஸ் 12 பார்த்தீங்கன்னா 6 சார்ஜ் ரிமைனிங் சார்ஜ்ன்றது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 சார்ஜை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே இது நீங்கள் தான் கால்குலேட் பண்ணும் 18 சார்ஜ் அதில் 12 தான் வந்து சோல்ட் ஃபார் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 பர் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ரிமைனிங் சார்ஜ்ன்றது 18 மைனஸ் 12 இஸ் 6 சார்ஜ் ஸோ இது 6 சார்ஜையும் ஒவ்வொன்றையும் எத்தனை ப்ரைஸ்க்கு வந்து விற்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெர் சேர் எல்லாமே பாருங்கள் இங்கே பெர் சேர்னா சிங்கிள் பீஸ் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ருபீஸ் 50 ஸோ 6 சேர்ஸ் வந்து 6 இன்ட்டு 50 போட்டு கால்குலேட் பண்ணுவீங்க ஒரு சேர் 50 ருபீஸ் அப்படின்னா 6 சேர்ஸ் ரிமைனிங் எப்படி கால்குலேட் பண்ணோம் 18 மைனஸ் 12 ஸோ 6 சேர்ஸ் ஸோ 6 இன்ட்டு 50 வந்து போட்டிங்கன்னா ரிமைனிங் சார்ஜோடது கால்குலேட் பண்ணிடலாம் ஸோ 12 சேர்ஸ் வந்து 12 இன்ட்டு 65 போடுவீங்க ரிமைனிங் சேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ட்டு 50 போட்டிங்க ரிமைனிங் சேர்ஸோட ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க பிகாஸ் இங்கே 12 தான் இருக்குது இங்கே ரிமைனிங் சார்ஜ் தனியாக நீங்கள் கால்குலேட் பண்ணிடுவீங்க மொத்த செல்லிங் ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 12 சேர்ஸ் ப்ளஸ் 6 சேர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18 சேர்ஸ் கிடைக்கும் ஸோ ப்ரைஸும் அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து 18 சேர்ஸ் கிடைக்கும் பிகாஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 18 சேர்ஸ் நீங்கள் போடுவீங்க இங்கே செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 18 சேர்ஸ் போட்டு கம்பேர் பண்ணிங்கன்னா அது வந்து கெயினாக லாஸான்னு கிடைக்கும் ஸோ வர கெயின் ஆர் லாஸை வந்துட்டு பர்சன்டேஜ்க்கு நீங்கள் கால்குலேட் பண்ணணும் ப்ராஃபிட் பர்சன்டேஜாக லாஸ் பர்சன்டேஜ் நம்ம ஏன் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜில் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் டிவைட் பை சிபி இன்டு 100 லாஸ் இருந்ததுன்னா லாஸ் டிவைட் பை சிபி இன்டு 100 ஸோ அதனால தான் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ கொஸ்டினில் வந்து டீலர் பாட்டன் வந்து கொடுத்துருந்தாங்க விச் மீன்ஸ் அது வந்து காஸ்ட் ப்ரைஸ்
எத்தனை சார்ஜ் வந்து 18 சார்ஜ் ஒவ்வொரு சார்ஜோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரூபீஸ் 55 கொடுத்துட்டாங்க சோ 18 சார்ஜோட பிரைஸ் கண்டுபிடிக்கணும்னா 18 இன்டூ 55 ஈச் பிரைஸ் வந்து நீ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சார்ஜோட பிரைஸ் வந்து 55 சோ டோட்டல் வந்து 18 சார்ஜ் கண்டுபிடிக்கணும்னா 18 இன்டூ 55 விச் இஸ் ஈக்குவல் டு ரூபீஸ் 990 சோ காஸ்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 990க்கு வாங்கியிருக்காங்க சோ செல்லிங் பிரைஸ் ஆஃப் फर्स्ट वो कुछ चार्ज कोई रिमेनिंग चार्जन को रिमेनिंग चार्ज एपी फैंड अवट पड़ोना 18 चार्ज कास्ट प्राइस वह पाती 18 चार्ज माइनस 12 चार्ज विदा सो 12 चार्ज मीति एव्लो चार्ज 6 चार्ज सो नेक्स्ट नहीं कैपिटी वो एसपी ऑफ 6 चार्ज सो इत 12 चार्ज में वो चार वो एव्लो प्राइस वह पाती 65 रुपीस पर चार नु पातम सो 65 ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க 12 சார்ஜோட பிரைஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் எவ்வளவு ரூபாய்க்கு வந்து வித்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சோ 780 அதே மாதிரி ரிமைனிங் சார்ஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணனும்னா 18 சார்ஜ் மைனஸ் 12 बिकॉज 12 சார்ஜ் தான் வித்துருக்காங்க மீதி சார் எவ்வளவு இருக்கும்னா 6 சார்ஜ் இருக்கும் சோ 6 சார்ஜ்க்கு வந்துட்டு நம்பர் ஆஃப் சார்ஜ் 6 இன்டு ஒவ்வொரு சாரியும் வந்து எவ்வளவு ரூபீஸ் வந்து வித்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 50 ரூபீஸ்க்கு வந்து வித்துருக்காங்க सो 50 போட்டிங்னா 6530 सो 300 रुपीस सो இது ரெண்டுமே செல்லிங் பிரைஸ் தான் 12 சார் வந்து 780 ரூபீஸ்க்கு வித்துருக்காங்க 6 சார்ஸ் வந்து 300 ரூபீஸ்க்கு சோ டோட்டல் நீங்க பாத்தீங்கன்னா சோ இங்க வந்து டோட்டல் எஸ்பி ஆஃப் எவ்வளவு சார்ஸ் 12 + 6 is 18 சார்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 780 + 300 which is equal to 1080 rupees so 18 charge evlo vaangirukanga 990 rupees ku vaangirukara ana avar sale pannadhu neenga pathina sold he sold it for 1080 rupees which means additional da vachu vittirukara appo namakku idu obvious ah theriyum gain da so gain oda gain profit or gain அதோட கண்டிஷன் பாத்தோம் when selling price is greater than cost price இங்க பாத்தீங்க selling price வந்து greater than cost price ஆ இருக்கும்போது ஃபார்முலா பாத்தோம் sp minus cp so which is equal to 1080 minus 990 so இத கம்பேர் பண்ணும்போது தெரிஞ்சது selling price தான் ಜಾஸ்தியா இருக்கு so அது வந்து profit ஆ இருக்கும் so ரெண்டையும் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 90 rupees ಜಾஸ்தியா வச்சு வித்துறாங்க so सेलिंग प्राइस பாத்தீங்கனா ಜಾஸ்தியா இருக்குது சோ when sp is greater than cp அப்படினா प्रॉफिट தான் கிடைச்சது சோ प्रॉफिटோட ஃபார்முலா பாத்தீங்கனா सेलिंग प्राइस माइनस कॉस्ट प्राइस சோ எவ்வளவு ரூபாய் அடிஷனலா வச்சு வித்துறாங்கன்னு பாத்தீங்கனா கம்பேர் பண்ணீங்கனா 90 ரூபீஸ் ಜಾஸ்தியா வச்சிருக்கதனால இது வந்து gain profit or gain தான் நமக்கு கிடைச்சிருக்கு சோ क्वेश्चनல வந்து ஃபைண்ட் அவுட் प्रॉफिट ஆர் லாஸ் परसेंटेज கொடுத்திருக்காங்க இங்க நமக்கு கிடைச்சது प्रॉफिट அப்படின்றனால प्रॉफिट परसेंटेज தான் கால்்குலேட் பண்ண போறோம் सो प्रॉफिट परसेंटेज फॉर्मूला ऑलरेडी चार्ट पातम प्रॉफिट परसेंटेज इज इक्वल टू प्रॉफिट डिवाइड बाय कॉस्ट प्राइस इनटू 100 सो प्रॉफिट नमक एवं कड़चना कैलकुलेट पड़ा एसपी माइनस सीपी 90 डिवाइड बाय कॉस्ट प्राइस ऑफ 18 चार्ज नम पा 990 इनटू 100 विच इज इक्वल टू इत कैंसल पड़ी 10 डिवाइड बाय 11 वो 10 इंटू 10 इज 100 डिवाइड बाय 11 सो 100 डिवाइड बाय 11 परसेंटेज वो இது வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இத மிக்ஸ் ஃபிராக்ஷனா கன்வர்ட் பண்றதுக்கு நம்ம டிவைட் பண்ணிருக்கோம் இந்த சைடு பாருங்க கோஷன் ரிமைண்டர் டிவைட் பை உங்களோட டிவைஸ் 9 1/11% சோ கெயின் परसेंटेज பாத்தீங்கன்னா 9 1/11% டெஃபினிஷன் वीडियोस கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க சோ தட் வேர்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் थैंक यू फॉर वाचिंग दिस वीडियो